ஜனவரி 22 வரை சென்னை ஒய்எம்சி கிரவுண்டில் புத்தக காட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த புத்தகங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வணக்கம், நான் சப்ரி, இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பிரதேசத்தைச் சேர்ந்தவர். கசல் பதிப்பகத்தினுடைய நடத்தி வருகின்றோம். அதேபோன்று ஊரிலே பாத்திமா புத்தக நிலையம் என்ற ஒரு புத்தக கடையையும் நடத்தி வருகின்றோம். இந்த முறை சென்னை 46 புத்தக கண்காட்சியிலே புது உலகம் என்ற பெயரிலே நண்பர்களினால் ஒருங்கமைத்து கொடுக்கப்பட்ட இந்த அரங்கிலே நாங்கள் இலங்கையில் வெளிவந்த, அதேபோன்று இலங்கை எழுத்தாளர்களால் வெளிவிடப்பட்ட புத்தகங்களை மாத்திரம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இது மிகவும் முதன் முதலாக இலங்கையில் இருந்து வந்த படைப்புகளுக்காக ஒரு தனி அரங்கு அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு புதிய அரங்கு என்பதால் பலருடைய கவனத்துக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பலர் வந்து பார்க்கிறார்கள், இவ்வளவு புத்தகங்கள் இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கிறதா என்று சொல்கின்றார்கள். அதே போன்று பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்கின்ற மாணவர்களுக்கான மிக முக்கியமான புத்தகங்கள் இங்கு இருக்கின்றது. சிங்களத்திலிருந்து தமிழுக்கு வந்தவை, அதே போன்று மலையகம் சார்ந்த இலக்கியங்கள், புலம்பெயர்ந்த இலக்கியங்கள், ஏனைய சமூகங்களுடைய படைப்புகள், கதை, கவிதை, கட்டுரை என எல்லா வகையான துறைகளிலுமே நாங்கள் இந்த புத்தகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். மக்களும் இதனை ஒரு மிக சந்தோஷமாக இதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பல புத்தக வெளியீடுகளையும் இந்த அரங்கிலே நாங்கள் செய்கின்றோம். இலங்கையில் வெளிவருகின்ற புத்தகங்களை தமிழ்நாட்டுக்குள் நாங்கள் கொண்டு செல்கின்ற ஒரு முயற்சியின் ஒரு ஆரம்பத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். ஆரம்பத்தில் யாருமே பெரிய அளவில் கவனத்தில் வரல, ஏன்னா அது வந்து புது உலகம் என்ற பெயரில் இருக்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்கிறாங்க. நாங்கள் அது பிறகு இலங்கை பதிப்புகள் என்று சொல்லி தனிய ஒரு பேனர் வைத்த பிற்பாடு இதால் போய்கொண்டிருப்பவர்கள் வந்து பார்த்து விட்டு போகின்றார்கள். இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே இந்த விடயம் ஓரளவு பகிரப்பட்டு வருவதனால் அதனை கேட்டு பலர் வருகின்றார்கள், வந்து பார்த்து புத்தகங்களை வாங்குகின்றது. இப்போ 2 ஓரளவு மக்கள் இங்கே அதிகமாக வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் உள்ள வந்து ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால், ஏனைய அரங்குகளை விட இது ஒரு கலந்துரையாடுவதற்கான ஒரு இடமாகவும் இங்கு புத்தகங்களை வெளியீடு செய்கின்ற ஒரு இடமாகவும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இது ஒரு நல்ல தொடக்கம். ஆகவே இங்கு பல சந்திப்புகள், உரையாடல்கள் இருக்கின்றது. மிக முக்கியமான எழுத்தாளர்கள், தமிழ்ச்சூழல் இருக்கின்றவர்களுக்கும் இலங்கை எழுத்தாளர்களுடைய இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று புகலிடத்தை வசிக்கின்ற இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இலங்கையர்கள் அனைவருக்குமான ஒரு மையமாக இந்த அரங்கு விலையை கொண்டு இலங்கையிலிருந்து நண்பர் ரியாஸ் குரானா வந்திருக்கின்றார். அதே போன்று கிளிநொச்சியைச் சேர்ந்த கருணாகரன் வந்திருக்கின்றார். பலர் வருகை இருந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து சோபா சக்தி, டிசை இளங்கோ, தெய்வீகன், கருப்பு சுமதி உட்பட பலர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் இலங்கையைச் சேர்ந்த யார் வந்தாலும் இந்த அரங்குக்கு வருகை தருகின்றார்கள். ஏனைய தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுடைய பேசுகின்றார்கள். இலங்கையில் பதிப்புச் சூழல்களை எவ்வாறு மேம்படுத்தலாம், புத்தகங்களை எப்படி கொண்டு செல்லலாம் என்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய பதிப்பகத்துக்கு கூட இங்கு வருகின்ற எழுத்தாளர்கள் சில புத்தகங்களை இலங்கையில் பதிப்பிப்பதற்கான உரிமையை தந்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கு ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சியில் நடக்கின்றோம். அதே போன்று இங்கு இதனை நாங்கள் அவ்வாறு தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எங்களுக்கும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் பதிப்பகங்களுக்கும் இடையிலே உரையாடல்களை இடம்பெற்று இலங்கையில் இப்போது இருக்கின்ற சூழலிலே மிக அதிகமான எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது இங்கிருந்த புத்தகங்களை கொண்டு செல்வதற்கு. ஆகவே சில புத்தகங்களை நாங்கள் அங்கேயே அச்சிடுவதற்கான ஒரு வாய்ப்பும் கலந்துரையாடலும் இங்கு இடம்பெறுகிறது. உண்மையிலே அங்கேயும் விலை அதிகமாகத்தான் இருக்கிறது. பிரிண்ட் பண்ணுவதற்கான செலவு மிக அதிகமாக இருக்கின்றது. பேப்பர் அதிகமான என்றால் இறக்குமதி செய்யப்படுவது இந்தியாவிலிருந்தோ தாய்லாந்திலிருந்தோ பத்திரிகைகள், பேப்பர்கள் அங்கு வருவது. ஆகவே அதனுடைய அதிகரித்த இறக்குமதி செலவு, அதேபோன்று இலங்கையினுடைய பெறுமதியினுடைய பணவீக்கம், டாலருடைய பண அதிகரிப்பு, இதன் காரணமாக அங்கும் புத்தகங்களை அச்சிடுவதில் பிரச்சனை இருக்கின்றது. இங்கிருந்து புத்தகங்களை கொண்டு போவதும் பிரச்சனை இருக்கின்றது. இங்கு அச்சிடுவதற்கு ஓரளவு நியாயமான விலை கிடைத்தாலும் அதனை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் பெரிய சிரமப்பட வேண்டியிருக்கிறது. என்ன செய்வதென்று புரியவில்லை. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் ஆதரவு அளிக்கின்ற பட்சத்தில் இன்னும் இன்னும் நாங்கள் கவனம் பெறலாம். இதுக்கு அடுத்த வருடம், அதுக்கடுத்த வருடங்கள் இலங்கை படைப்புகளுக்கு என்ற ஒரு அரங்கு கிடைக்கின்ற பொழுது தொடர்ந்து நாங்கள் கவனம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.